அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். ஒரு நன்றாக நடக்கிற ஒரு கம்பெனி, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த கம்பெனியை மூட வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ அந்த ஓனர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க. இந்த கம்பெனியை மூடிட்டால் இந்த வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை அப்பப்போ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இது மாதிரி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இது மாதிரி கம்பெனி பிரச்சனை ஆகிடுச்சு, நாங்கள் மூட போகிறோம். உடனே எல்லோரும் மூஞ்சினே ஒரே ஒரு சோகம், துக்கம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு நீங்கள் வேறு இடத்துல செட்டில் ஆகி வேறு வேலை கிடச்சி உங்களுக்கு பணம் கிடைக்கும் வரைக்கும் மாதம் மாதம் உங்களுக்கு நாங்கள் சம்பளத்தை, இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை கொடுத்துட்றோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பின்னாடிலேருந்து ஒருத்தர் கேட்குறார், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், வார வாரம் வந்து கம்பெனி திங்கக்கிழமை காத்தால் கையெழுத்து போட்டு போகணும், அவ்வளோதான். ஒருத்தர் பின்னாலே கேட்குறான், வார வாரம் வரணுமான்னு. இந்த ஜோக்கை படிக்கும்போது எனக்கு நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ், சகஜ மார்க்க பாதை தான் எனக்கு ஞாபகம் வருது. மனிதன் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத புரிந்து, மனிதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளுக்கும் கடவுள்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது புரியணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஆறாவது அறிவு. ஸோ நம்மளுடைய இனம், மனித இனம்ன்றது உருவாகி ஒரு 2-3 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தேடுதல் வர ஆரம்பிக்குது, நான் யார், நான் ஏன் உருவாகிறேன், எதனால் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது பிரபஞ்சம்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினவர் யாரோ ஒருத்தர் இருக்கணும், அந்த உருவாக்கினவர் ஒருத்தர், நான் ஒருத்தன், அந்த உருவாக்கினவர் ஒருவர், அவரிடமிருந்து நான் நகர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவரை நோக்கி நான் திரும்பி போக வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு மனிதனுக்கு வர ஆரம்பிக்குது. ஆதி மனிதன் முதல்ல வந்து இயற்கை, சூரியன், நெருப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கடவுள் நினச்சி முதல்ல கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறமாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, இதுவும் கடவுளுடைய பிரதிபலிப்பு தான், இதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. அப்போ தேடுதல் ஆரம்பிக்குது. அந்த தேடுதலினுடைய உச்சக்கட்டம் தான் ஆன்மீக வழிபாடு. நான் இங்கே இருக்கேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டேந்து நான் பிரிஞ்சு வந்திருக்கேன், நான் அவரை போய் திரும்பி அடையணும் அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த கடவுளை அடையக்கூடிய பாதை, கடவுள் இருக்காருன்றதை நமக்கு புரிய வைக்கக்கூடிய முதல் பகுதி தான் நம்மளுடைய சிறு வயது, கடவுள் இருக்காருன்ற சொல்லக்கூடிய மதம் சார்ந்த விஷயங்கள். கடவுள்னு அவர் இருக்காரு, நல்லது கெட்டதை அவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்ற சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி வரும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்குது, வெறுமனே இது வந்து ஃபியர் அண்ட் டெம்டேஷன் சொல்லுவாங்க, ஆசையோ இல்லை பயத்தினாலோ கடவுளை நோக்கி நாம் பயப்பட வேண்டியதோ இல்லை பிரார்த்தனை செய்ய வேண்டிய விஷயமோ இல்லை, இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, அவராகவே மாற வேண்டும், அவரை போல் மாற வேண்டும் அப்படின்ற போது ஒரு வழிமுறை கண்டுபிடிப்பதற்காக பல குருமார்கள் உருவாகிறாங்க. அப்படி உருவான பல விஷயங்கள் தான் இன்றைக்கி மதங்களாக இருக்கிறது. இந்த மதங்களை உருவாக்கியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களாம் தியானம் செஞ்சவங்க தான். ஒரு சங்கராச்சாரியராக இருக்கட்டும், இயேசுவோட வாழ்விலே பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் வந்து தியானம் செஞ்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது.
நபிகள் நாயகம் தியானம் செய்தால் சொல்கிறாங்க, புத்தர் தியானம் செஞ்சுருக்காரு, ஜெயின மதம் அதில் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் தியானம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு தெரியுது இதுதான் ஆனானப்பட்ட அப்பேற்பட்ட கொடுங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராவணன் கூட தியானம் பண்ணி தான் அந்த வரத்தை வாங்கினதாக சொல்லுவாங்க. இதையும் தாண்டி இந்த தியானம்ன்றது இல்லாமல் இதையும் மீறி இன்னும் வேகமாக போகணுன்ற போது லாலாஜி மகாராஜ் ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி பிராணாகுத்தின்ற விஷயத்தை திரும்பி நமக்கு கொடுத்து இருப்பதற்குள் வேகமாக ஒரு குறிக்கோளை அடைவதற்கு. பிராணாகுத்தின்றது கெமிக்கல் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, துரிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய வண்டியில் இன்னும் பெட்டர் ஃபியூவல் போடுமோ அந்த வண்டி வேகமாக போகும். டூ வீலர்னால் பெட்ரோல். இதே நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஏவியேஷன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க, இன்னும் அது வேகமாக உங்களை எடுத்து செல்லும். அதை போன்ற ஒரு விஷயந்தான் இந்த பிராணாகுதி. இதை எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு போயிட்டு பாபுஜி மகாராஜ் வந்து சென்ட்ரல் ரீஜன் 13வது புள்ளி மையப்புள்ளி ஒரு இடம் இருக்குது, அங்கே இந்த உயிர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே 2015-16 ஃப்ரான்ஸில் மார்ச் டு ஃப்ரீடம்ன்ற ஒரு டாக்ல தாஜி பேசுறது நீங்கள் கேட்டீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்லாம் கூட வந்துருக்கு. நம்ம சுயமாக கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்றதை புரிஞ்சுட்டு நம்மளுடைய சுய முயற்சியில் குருவின் துணை இல்லாமல் பிராணாகுத்தின்ற விஷயம் இல்லாமல் நம்ம குறிக்கோளை நோக்கி போகணும்னு சொன்னால் அவர் அந்த டாக்ல ஒரு இடத்துல சொல்லுவார், கிட்டத்தட்ட 1.5 கோடி வருஷம் ஆகும்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லுவார். ஒவ்வொரு புள்ளி என்ன மூமெண்ட்டு எவ்வளோ டைம் ஆகும். நார்மலாக நம்ம சொன்னோன்னா ஒரு சொந்தமாக நீங்கள் தியானம் செய்யும் பொழுது முதல் புள்ளியிலிருந்து நீங்கள் கடந்து செல்வதற்கு இரண்டாவது புள்ளி போகிற டைமே வந்து பார்த்தீங்கன்னா 45 வருஷம். அதாவது இது 24 மணி நேரம் தினசரி 45 வருடங்கள் நீங்கள் நடுவில் சாப்பிடாமல் தூங்காமல் முடியுமா அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 5 மடங்கு, அதுக்கு அடுத்த புள்ளிக்கு அதிலிருந்து 5 மடங்கு. இந்த பிண்ட பிரதேசம் ஹார்ட் ரீஜன்ற விஷயத்தை நம்ம சொந்தமாக நம்மளே தாண்டினால கிட்டத்தட்ட 2250 வருஷத்துக்கு மேலே ஆகும். நம்மளோட உயிர் இருக்கக்கூடிய காலகட்டம் அதோட கம்மி இந்த காலகட்டத்தில். அந்த காலத்தில் இன்னும் நிறைய நாள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க சித்தர்கள்லாம். அப்படின்னா அதை தாண்டுவதற்குள் திரும்பி மறுபிறவி, திரும்பி மறுபிறவி முதலே தான் ஆரம்பிக்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி இந்த காலகட்டத்திலேயே அதுலையும் 24 மணி நேரம் ஒதுக்கணுமான தேவையில்லை. நேற்று சாயங்காலம் ஒருவேளை நீங்கள் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்ன்றது 3 விஷயம்தான் மாஸ்டர் அந்த இந்தியில் பேசும்போது சொல்லுவார். நம்மளுடைய பயிற்சியில் குறிக்கோளை நோக்கி செல்வதற்கு ரொம்ப சிம்பிளான 3 விஷயங்கள் என்ன, தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. தியானத்திற்கு காத்தால நேரம் ஒதுக்கணும், அது 1/2 மணி நேரமோ 40 நிமிஷமோ 1 மணி நேரமோ உங்களுடைய பழக்கம் மாற 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 அதனுடைய தீவிரம் இன்னும் மாறும், இன்டென்சிட்டி மாறும். அதே மாதிரி இந்த சுத்திகரிப்புன்றது பெண்களுக்கெல்லாம் தெரியும், பாத்திரம் தேய்க்கிற மாதிரி எவ்வளோ நேரம் பாத்திரம் தேய்க்கணும், அழுக்கு போகிற வரைக்கும் பாத்திரம் தேய்க்கும். சில நாள் வந்து சமைக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தில் அதனுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகும், தீஞ்சு போகும், எண்ணெய் நிறையா இருக்கும், அப்படின்னா இன்னும் நிறையா தேய்க்கும். இதே மாதிரி என்னுடைய தினசரி அலுவல்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எனக்கு மனதில் ஏற்படக்கூடிய பதிவுகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது கிளீனிங் அந்த சுத்திகரிப்பு சாயங்காலன்றது 20-30 நிமிஷம் கூட பண்ண வேண்டியிருக்கும். எப்போ கிளீனிங் முடியும், பாத்திரம் சுத்தமாக இருக்கும்போது எப்படி பாத்திரம் தேய்க்கிறது நிறுத்துறோமோ அதே மாதிரி நம்ம மனதுக்குள்ளே ஒரு லகுவான தன்மை வரும், லைட்டாக நம்மளுக்கு தெரியும் இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி படுப்பதற்கு முன் ஒரு 20 நேர பிரார்த்தனை. இவ்வளோதான் 3 விஷயம்தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ப்ராக்டிஸ். இது 1ஆம் கிளாஸில் படிக்கும்போது சில விஷயங்கள் சொல்லித்தருவாங்க, அதே சப்ஜெக்டில் 2ஆம் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லித்தருவாங்க. கணிதம் சொல்லி படிச்சிங்கன்னா 1ஆம் கிளாஸில் வெறும் நம்பர் சொல்லி கொடுப்பாங்க, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் போகும்பொழுது அந்த நம்பரை எப்படி கூட்டணும், எப்படி வகுக்கணும், எப்படி கழிக்கணும், எப்படி பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதே 10ஆம் கிளாஸ் வரும்போது அந்த சப்ஜெக்ட் இன்னும் டீப்பாக போகும். இதே நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கு மேலே படிக்கிறீங்கன்னா இன்னும் டீப்பாக போகும். அதே மாதிரி தான் ஆன்மீகமும்,
ஆனால் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான், அதே தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை. அதிலே இன்னும் தீவிரம் ஜாஸ்தியாகும், அதனுடைய டெப்த்து ஜாஸ்தியாகும், கேரக்டர் ஃபார்மேஷன் ஆட் ஆகும், பாயிண்ட் ஏ மெடிடேஷன் ஆட் ஆகும், பாயிண்ட் பி கிளீனிங் ஆட் ஆகும். இதெல்லாத்தையும் தாண்டி வரும்பொழுது தொடர்நிலை நினைவு, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு வரும். அதை தாண்டி வரும்போது தியான நிலை, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் எப்படி இருக்கணும்னு வரும். அதையும் தாண்டி வரும்பொழுது பற்றுறுதி, அதையும் தாண்டி வரும்போது சரணாகதி, அதையும் தாண்டி வரும்பொழுது அன்பு, அதையும் தாண்டி வரும்போது பக்தி, இது மாதிரி லெவல் மாறிட்டே போகும். இது எல்லாமே எதுக்கு? ஒரு பையன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான்னா ஒன்றாம் கிளாஸ் கூட நிறுத்திட வேண்டியதானே, எதனால் எக்ஸ்ட்ரா படிக்கணும்? ஏன்னா வாழ்க்கையில் இன்னும் வேகமாக முன்னேற வேண்டும். பொருளாதார வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பொருளாதார வாழ்க்கை வெற்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகம் அதே மாதிரி தான். அந்த பக்கம் படித்து முடித்தோன்னா அந்த பக்கம்ன்றது என்ன? வேலை. வேலையை தாண்டி ஒரு குடும்ப வாழ்க்கை, அதற்கப்புறமாக அப்படியே. இதேமாரி ஆன்மீகன்றது இங்கே டெபாசிட் பண்ணி அங்கே அறுவடை பண்ணுறது, அந்த உலகம் ஒளி உலகமோ வேறு உலகத்திலேயோ அறுவடை செய்வது. அதனால் நம்மளுக்கு கண் கூடாக இதுதான் நம்மளுக்கு அறுவடைன்றது பல நேரம் புரிவதில்லை. அது கூட புரியும், எப்போ உங்களுடைய சென்சிட்டிவிட்டி, உணரும் தன்மை இன்னும் நல்லா மாறும் பொழுது ஒவ்வொரு சிட்டிங்லேயும் குருநாதர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறார். இன்றைக்கி சிட்டிங்கில் ஏதோ நடந்தது, அது என்ன நடந்தது உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி நடக்கலாம். வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறது ஒரே பாடமாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய பக்குவத்தை சார்ந்த ஒரு விஷயம். நம்மளுடைய ஒவ்வொரு படியிலும் ஆன்மீகத்தில் புது புது உணர்வுகளையும் புது புது பரிணாமங்களையும் குருநாதர் நம்மளுக்கு காட்டிகிட்டு வர்றார். இதானா வந்து ட்ரெயினில் போகும்போது தூங்கியிருந்தோன்னா எப்படியும் நம்ம ஸ்டேஷன் போய் சேர வேண்டிய ஸ்டேஷன் சேர்ந்துருவோம், ஆனால் வழியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது பார்க்காம போயிடும். ட்ரெயினில் நாலு பேர் வருவாங்க, கதவை திறந்து பார்த்தோம்னா வெளியில் நாலு காட்சிகள் கண்ணில் தெரியும். இதை பார்க்காமலேயும் குறிக்கோளை நோக்கி போக முடியும், பார்த்துட்டு குறிக்கோள் வேணும். எக்ஸ்பீரியன்ஸுன்றது அவ்வளோதான், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையானா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நிலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதையும் மீறி ஒரு முறை ஒரு மேல்நாட்டு ஒரு சார்ந்த ஒரு அபியாசி சாரிஜி மகாராஜே கேட்டார், இப்போல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே வரதில்லை. அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சாரிஜி மகாராஜ், இனிஷியலாக நம்ம நீச்சல் கற்றுக்கும் பொழுது தண்ணியில் குதித்தோன்னா தபாருன்னு சொல்லி வரும், சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மல்லாக்க விழுவோம், தண்ணி நம்ம மேலே அடிக்கும். கொஞ்ச நாள் கழித்து குதிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணி அவ்வளோவா அடிக்காது. இன்னொரு நல்ல தேர்ந்த நீச்சல் நிபுணர் குதிச்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு தண்ணியில் அவ்வளோதான் தெரியும். நானே நீச்சல் கற்றுட்டு முதல்ல பார்த்துட்ருக்கேன், என்னோட சொல்லி கொடுத்தவர் அது குதிச்சாலும் தண்ணியில் எந்த விதமான சலனமும் இருக்காது, அப்படி அந்த அந்த மீன் போகிற மாதிரி அடி குதிச்சுட்டு அந்த பக்கம் வெளியில் வருவார். தியானத்தில் ஒரு லெவலில் வரும்பொழுது அனுபவம்ன்றதையும் தாண்டி நம்ம போக ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன், இது அனைத்தையும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1-1.5-2 மணி நேரத்தில் ஒரு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நம்ம தயாராக இருக்குமா? ஒவ்வொருதையும் அவர் டீலா நோ டீலான்னு கேட்டுன்னு நம்ம வந்து அநேகமாக வந்து என்ன பதில் சொல்கிறோன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் முதல்ல ஒரு ஜோக் மாதிரி ஒன்று சொன்னேன், நிறைய அபியாசிகள் அந்த ஜோக்கில் வந்த எம்ப்ளாயீஸ் மாதிரி தான், வாரம் வாரம் வரணுமா, ஓ தினம் தியானம் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன், அப்படி வாரத்துக்கு வதுறார். இதை தான் முதல்ல நம்மளுடைய மதங்களில் சொல்லி கொடுத்தாங்க, வாரத்துக்கு வதுற கோயிலுக்கு போயிட்டு வா. எதுக்கு? அந்த பழக்கத்தை உருவாக்குவதற்காக. நான் படிக்கும்போது ஆண்டாள் மாதிரி ஆகணும், ஒரு மீரா மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து டெய்லி கோயிலுக்கு வாரத்துக்கு வதுற கோயில் போகிறவங்களாக இருந்தாங்க இல்லையே, கோயிலே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவார்கள். அந்த நிலைக்கு அந்த பரவச நிலை எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க, அதே ஆன்மீகத்தில் எங்கேயுமே போகாமல் அடைய முடியும். இதற்கு நம்ம நிஜமாகவே தயாராக இருக்கிறோமா? வேலைக்கே போகாமல் சம்பளம் கொடுக்குறது ஒருத்தர் தயாராக இருக்காரு,
ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், யோசிக்கிறோம், பார்ப்போம். நம்ம மாஸ்டர் தான் எனக்கு கொடுத்துருவார், என் மூஞ்சியை பார்த்து பெரிதா போட்டு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. பல முறைகள் நான் சாரஜி மகாராஜ் இருக்கும்போது, நான் ஒரு சோல் உடலை விட்டு போகும்போது அவருக்கு நியூஸ் வரும்போது அந்த சோல் என் கண்ணில் படல அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய கண்ணில் படாத அளவுக்கு அந்த ஆள் பத்திரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. போகும்போது மிஸ் ஆகிட்டது. ஒரு முறை ரொம்ப அழகாக சொன்னார், எதற்காக தொடர்நிலை நிலையில் இருக்க வேண்டும், எதற்காக மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல டாக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, தியானம் என்பதே நம்மளுடைய கடைசி மூச்சுக்கு தயாராகுவது. இந்த அறையில் இருக்கிறவங்க யாராலேயாவது உங்களுடைய கடைசி மூச்சுக்கு என்னைக்கு என்ன தேதி நேரம் யாராலேயா சொல்ல முடியுமா, தெரியாது. இறக்கும் பொழுது ஒவ்வொரு அபியாசிக்கும் இரண்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சாரஜி மகாராஜ் சொல்கிறார். ஒன்று, நீ குருநாதரை பார்த்துருக்கலாம், இல்லை குருநாதரை பார்க்காம இருக்கலாம். குருநாதரை நீ பார்த்து இருந்தால் அவர் உனக்கு பொறுப்பெடுத்துக்கொண்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறார். குருநாதரை பார்க்கல, இங்கே இந்த பக்கம் திரும்பினா எருமையில் ரெண்டு பேர் வருவாங்க. நம்ம ஒரு பால்காரன் இல்லை, எருமையில் வருவாங்க, யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்தாங்கன்னா சைக்கிள் கண்டினியூ ஆகும். எப்போ நம்ம அவரை பார்த்துட்ருப்போம், எப்போ அவருடைய நினைவில் இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் அவரை பார்க்க முடியும். ஒரு முறை பாபுஜி மகாராஜா ஒரு ப்ரிசெப்டர் வந்து பார்த்தார், எனக்கு சிட்டிங் கொடுக்குறது இப்பெல்லாம் பயமாக இருக்குது, ஏன் இல்லை எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர் சொல்லியிருக்காரு, தியானம் நீ கொடுக்கும்போது ஒரு வேளை உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் நீ செத்துடுவேன்ட்ருக்காரு. பாபுஜி மகாராஜ் சிரிச்சினே சொன்னாராம், அதை விட என்ன சாவு வேணும் உனக்கு, சிட்டிங் கொடுத்து அவருடைய நினைவில் இறப்பதை விட உன்னுடைய ஆன்மாவுக்கு வேறு என்ன, லௌகீக வாழ்க்கையில் அது வேறு விஷயம் விடுங்க, சாவுனா நம்ம எல்லோரும் பயப்படுவோம், ஆனால் உண்மையான ஆன்மாவின் ஏக்கம் அந்த இறப்பு நேரத்தில் நம்மை அப்புறம் எடுத்து செல்வதற்கு குருநாதர் வரமாட்டாரா, அதற்கான தயாராகக்கூடிய நிலை தான் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய எல்லா ப்ராக்டிஸும். எல்லா ப்ராக்டிஸுமே ஃபைனலாக 3 வருஷம் இஸ்ரோவில் ராக்கெட் ரெடி பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபைனலாக அந்த பட்டனை தட்டுற அன்றைக்கி அந்த ராக்கெட் டேக் ஆஃப் ஆகணும், ஆகலைன்னா நேராக கடலில் தான் போய் விடும், சிவகாசி ராக்கெட்டாக மாறிடும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால், அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ப்ராக்டிஸை இன்னும் தீவிரமாக எடுத்துக்கணும். நேற்றி கூட ஆம்பூர்லேயே எங்கேயோ பேசும்போது இந்த ஜோனுக்குன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம சகோதரர் சொல்லி அடுத்த 90 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை குருநாதர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வாரோ அதை போல் வாழ வேண்டும். அடுத்த 90 டேஸ் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டே வச்சுக்கோங்க, 5ஆம் தேதி ஏப்ரல், 10ஆம் தேதி ஏப்ரல், ஏதோ ஒன்று. அதுக்கெல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்லாம் கூட முடிஞ்சால் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். இப்படி நான் 90 நாட்கள் என்னுடைய குருநாதரை போல், குருநாதராக அல்ல குருநாதரை போல், குருநாதர் மாதிரி மாறினா நம்மளுக்கு கை கால் பிடித்து கால், டிஃபன் கொடுத்து காலுன்னு சேர்க்க ஆரம்பிப்போம், பணியுடை சேர்த்து கால் வேணுங்க. நான் ஒரு ஆள் ஒரு தடவை மடத்துக்கு போனாராம், இது மாதிரி ஆன்மீக பயிற்சியில் சேரலான்னு, உள்ளவே பார்த்துட்டு உள்ள ஒருத்தர் ரூமில் இருந்தான், அந்த வேலையே நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன், அவர் தான் குரு, அவர் பாருங்க எப்பவும் சுற்றிருக்காங்க, கவனிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, காஃபி டீலாம் கொடுக்குறாங்க, அந்த வேலை நல்லா இருக்குது, அதையே நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் நமக்கு இந்த உடல் நான் அல்ல, நான் அணிந்திருக்கும் உடை நான் அல்ல. கிருஷ்ண பகவான் இதுதானே உங்களுக்கு திரும்பி திரும்பி பாரதத்தில் சொல்கிறார், கீதையில் என்ன சொல்கிறாரு, இதையும் தாண்டிய ஆன்மா அதுதான் நான், அதற்கு மட்டுமே நான் பொறுப்பு, மற்றதெல்லாம் என்னை விட்டு. கவிஞர் கண்ணதாசன் பாடின மாதிரி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ நமக்கு தெரியும், ஒரு அபியாசி கண்டிப்பாக தெரியும், ஆனால் அந்த கடைசி வரை யார் வருகிறாரோ அதற்கு நாம் தயாராகிட்டோமா நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில். இன்னும் எவ்வளோ நாள் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பாக்கி இருக்கு நமக்கு தெரியாது. உத்தரவாதம்ன்றது பிரீத்திக்கு நான் கேரண்டின்ற மாதிரி எவ்வளோ நாள் வாழ்க்கைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கும் பொழுது தயாராகுது. இந்த பயிற்சியை தீவிரமாக அடுத்த 90 நாட்கள் என்னுடைய வாழ்க்கை குருநாதரை போல் நான் வாழ்வேன். ஒரு மாஸ்டர் எப்படி மெடிடேட் பண்ணுவார், மாஸ்டர் எப்படி கிளீனிங் பண்ணுவார், மாஸ்டர் எப்படி ப்ரே பண்ணுவார்,
ஒரு முறை தாஜி அவருடைய டாக்கில் சொல்லியிருக்கார், அவர் சார்ஜியோடு படுத்து காத்தால் எழுந்துக்கும் போது அந்த ரூமே வேறு மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணார். அப்போ இவர் கேட்குற, என்ன நடந்தது? நான் பாபுஜிக்கு நான் ப்ரே பண்ணிகிட்ருந்தேன், அந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மளாம் ப்ரேயர் என்ன பண்ணுறோம்? அது வேறு மந்திரம் மாதிரி உருட்டிட்டு படுத்துன்னு தூயும். தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ, ஆனால் உண்மையான பிரார்த்தனையின் பொருள் சாரதி மகாராஜ் எதிராக சொல்கிறார், இந்த ஓ மாஸ்டர்ன்ற வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே அப்படியே உருகி அந்த பிரார்த்தனையில் நம்ம கலந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு நிலை வரும். இதெல்லாம் நம்மளுடைய ப்ராக்டிஸில் வேணும்ட்டு நம்ம வந்திருக்கோமா? இல்லை. மதத்திற்கு இது ஒரு மாற்றாக நான் வைத்திருக்கிறேனா? மதத்தில் என்ன இருக்குது? ஒரு சிலை இருக்குது. இங்கே யார் இருக்காங்க? மாஸ்டரோட ஃபோட்டோ இருக்கு, அதை பார்த்துட்டு இது போருமா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது ரைட்டு இது தப்பு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. முன்னாடி வைக்கிறதும் அதை நீங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆறு அறிவு படைத்த மனிதர்கள், யூஸ் பண்ணுறோமா இல்லையான்றது வேறு விஷயம். ஏன்னா பெங்களூரில் ரீசெண்டாக ஒரு ஜோக் ஒன்று படித்தேன், ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் ட்விட்டரில் போட்டிருந்தார், என்னுடைய காரில் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது கியர் சேலுக்கு இருக்குதுன்னு. ஏன்னா ஃபஸ்ட் கியரை தாண்டி காரே ஓட்டுறது இல்லைங்க, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய ஆறாவது அறிவு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. வேணால் அவுட் சோர்ஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துடலாம், எல்லாம் யூஸ் பண்ணிங்க, எல்லோரும் சேல் பண்ணி. ஏன்னா எப்படியும் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணோன்னா நம்ம வேகமாக முன்னேறி இருப்போம் இல்லையா? நான் சொன்னாலும் புரியாது, இன்னொருத்தர் வந்து தட்டினாலும் கேட்க மாட்டோம், அண்ணா ஏதோ சொல்லாருங்க, நம்ம வேலையை கவனிச்சுப்போம், டிஃபன் என்னங்க இன்றைக்கி, அடுத்த கேள்வி வரும், பின்னாடி வடை ஸ்மெல் வருது எல்லாம். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வேறு யாராலும் உங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியாது. என்னுடைய குறிக்கோள் என்ன? இந்த ஆன்மீக பாதையை நான் வெறும் மதத்திற்கு மாற்றாக கொண்டு வந்து வைத்திருக்கிறேனா? இல்லை, உண்மையாகவே ஆன்மீகத்தின் பொருளை புரிந்து மதம் எது சொல்லுதோ இது ப்ராக்டிக்கலாக எனக்கு அடைவதற்கான வழிகளை கொடுக்குதுன்றதை புரிஞ்சு, அதை இந்த காலகட்டத்திலே அடைய முடியுன்றதை புரிஞ்சு நான் போய் சேருவதற்காக தயாராகிறேனா இல்லையா? சாரி மகாராஜ் பல முறையும் சொல்லியிருக்கார், ஆயிரக்கணக்கான பேர் மூணு செட்டிங் எடுத்தால் கூட ஒரு ஆள் கூட உண்மையான காரணத்தை புரிந்து வருவதில்லை. இங்கே வந்தவங்க எல்லாருமே யாரோ சொல்லி தான் வந்திருப்போம். உண்மையான தேடுதலுங்க, நான் நேரம் இமாலயாஸுக்கு போனேன், உட்காந்து தியானம் பண்ணேன். எனக்கு வந்து அப்போ வந்து பாபுஜி மகாராஜோ சாரிஜியோ தாஜியோ தெரிஞ்சாங்க, நான் அவரை தேடி வந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, பக்கத்து வீடு எழுத்து வீடு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இங்கே ஒரு தியானம் இருப்பா வந்து சேரு, சேர்ந்த தலைவலி போயிடும், உடம்பெல்லாம் நல்லா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், இது மாதிரிலாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்படி தான் நம்ம நிறைய பேர் வரோம். உண்மையான தேடுதல்னால இங்கே வந்தவங்க யார்? நீங்கள் தான் முடிவு பண்ணும். என்னுடைய தேடுதல் என்னன்றது எனக்கு தெரியும், அந்த தேடுதலுக்கான பாதை இது மட்டும்தான்றது எனக்கு தெரியும். அந்த தேடுதலை இந்த உயிர் இந்த உடலில் இருக்கும் பொழுதே அடையக்கூடிய ஒரு மார்க்கம் என்றது எனக்கு புரிந்து, அந்த தீவிரத்தை என்னுடைய ப்ராக்டிஸில் நான் கொண்டு வரேனா இல்லையா? டெய்லி நம்ம ஃபிசிக்கலாக எழுந்துக்கிறோம். விவேகானந்தர் சொன்ன மாதிரி அரைஸ் அவேக்குன்னு சொல்கிறார். எழுந்துக்கிறது முக்கியம் இல்லை, உண்மையாகவே முழிச்சுக்கிறியான்றது முக்கியம். இன்றைக்காவது முழிச்சுட்டு அடுத்த 90 நாட்கள் ஸ்டார்டிங் டேட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணிங்க, 90 நாட்கள் மட்டும் ப்ராக்டிஸ் லைக் நெவர் பிஃபோர்னு திரும்பி திரும்பி தாஜி சொல். அந்த 90 நாட்கள் இது மாதிரி ப்ராக்டிஸ் யாருமே பண்ணது கிடையாது, அந்த மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்ன்றது 90 நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும். தமிழ் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் மாதிரி, அந்த பாதை போகும்போது தான் நம்மளுக்கு கடைசியில் என்னன்னு தெரியும். அந்த வெற்றி பாதையில் பயணித்து வெற்றியை அடைபவனுக்கு தான் அந்த தாண்டி வந்த கஷ்டங்களின் சுகம் புரியும். இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்னென்னலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், இந்த சாக்ரிஃபைஸுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சதா இல்லையான்றது அந்த இண்டில் தெரியும். இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான பாதையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உடலின் மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் ஆன்மாவிற்கு தேவையான விஷயத்தை கொடுக்க மறுத்துறாதீங்க. நம்ம எல்லாருக்குமே உடல் மேலே ஒரு அதீத பாசம் உண்டு, தப்பு கிடையாது. ஆஃப்டர் ஆல் இதுதானே வெஹிக்கிள், போட்டு இது தானே, இந்த போட்டுக்குள்ளே உட்காந்து வரக்கூடிய பேசஞ்சர்,
ஆனால் அந்த பேசஞ்சர் என்ன பண்ணுவார், எப்போ ஒரு நேரத்தில் அந்த போட்டு சைட்லாம் கயிட்டு விட்டு அடுத்த போட்டுக்கு போயிடுவார். அப்போ இந்த போட்டு வந்து கையில் கொஞ்சம் கொடுப்பாங்க கச்சியாக சாம்பலாக, அவ்வளோதான் கிடைக்கும். அப்படி போய் சேருவதற்குள் அங்கே உள்ளே உட்காந்துருக்கிற பயணியானவர் தன்னுடைய ஆற்றினுடைய அக்கறைக்கு செல்லக்கூடிய ஒரு வழி இந்த பாதையில் இருக்கு. அட்லீஸ்ட் இன்றைக்காவது இந்த பாசிபிலிட்டியை புரிஞ்சுட்டு அடுத்த 90 நாட்கள் தீவிரமாக எடுத்துங்க. ஸ்டார்டிங் டேட் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எல்லாருமா சேர்ந்து. ஆனால் அந்த 90 நாட்கள் என்னுடைய குருநாதரை போல் இந்த ஆன்மீக வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்ற ஒரு ப்ராக்டிஸோடு செய்ய ஆரம்பிங்க. என்ன நடக்குதுன்ற விஷயத்தை அக்கறையில் நீங்களே போய் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.